ஹலோ கைஸ் நான் 2 மினிட்ஸ் பண்ணிக்கேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சில வெறித்தரமான சம்பவங்கள் தான் பார்க்க போகிறோம். வீடியோ சூப்பராக வேறு லெவலில் உங்களுக்கு பிடிக்கும் சமையல் ரெடி பண்ணுறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வச்சா அந்த சேனல் பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். ஃபேமிலி இன்னும் பெருசாக என்ன கண்டிப்பாக வேணுமோ கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். புதுசாக வந்து ஈட்டிங்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, எல்லா போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிரிச்சு சிரிச்சு உங்களுக்கு வேறு வெடிச்சிடும். எதனால பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறதே வந்து ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் லைஃப் லாங் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறது. ஸோ அந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல. கோவிட் கேஸ் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தனித்தனியாக நின்றுக்கிட்டு மாலை போடுறதுக்கு கொம்பு கொடுத்து மாலையை போட வைக்கிறாங்க. அதுக்கு ஏன் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படியே விட்டு போனாலே ரெண்டு பேர் தனித்தனியாக இருந்திருப்பாங்களேன்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல. வடக்கன்ஸ் எந்த அளவுக்கு ஃபன் பண்ணிட்டு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. சைனா ஜப்பான் அங்கேயே வந்து இப்போலாம் அடங்கிட்டாங்க. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா சைனாவில் திரும்பி கோவிட் கேஸ் அதிகமாக லாக்டவுன் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆகுது. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி கோவிட்காக ஏதாவது கிறுக்குத்தரமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி கிறுக்குத்தரமாக பண்ண ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். ரெண்டு லவ்ஸு பிரித்து எந்த மாதிரிலாம் அட்டகாசம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து மாலை போட்டு ஃபட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன டே நைட் ஃபஸ்ட் நைட்டுக்காக அனுப்புவீங்களா மாட்டிங்களா? ஐயோ ஐயோ, நெக்ஸ்ட்டு போக போகிறது பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். ஸோ இந்த மாலை மேட்ரு இந்த மாலை மேட்ரு அதோட ஃபன்னான ஒரு மேட்ரு மாட்டிருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுற பயிற்சியை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டேஜ் கிடச்சிது, எங்கே வேணால் நம்ம ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டுருக்காரு. இந்த டான்ஸை பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் உதக்கி கொடுத்தோம் அந்த மாதிரி தான் ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். பட் இந்த டான்ஸ் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகி கொய்யால யார் மனுவன் எலும்பு வச்சுட்டு இந்த ஆட்டம் ஆடுறான்ற மாதிரி தான் இருக்கும். அவனோட அந்த கால் மட்டும்தான் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு, பாடியெலாம் அப்படியே தான் இருக்குது. இது என்ன டான்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கையை வேறு இப்படி 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 ஆட்டி ஆட்டி காட்டியிருக்கான். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா செம வைரலாக போச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவன் உருவம் சட்டையே போடாமல் ஆடுற ஒரு விஷயத்தினால தான். இதெல்லாம் நான் வந்து பழைய படத்தில் பார்த்துருக்கேன், செம ஃபன்னாக இருக்கும். அதே சம்பவம் தான் இங்கேயே நடந்திருக்கு. அதனால தான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரலாகி எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி டான்ஸ் ஆட பிடிக்கும்? நீங்கள் யாரையாவது ஸ்டேஜில் ஆட்டிருக்கீங்களா? நான் இது வரைக்கும் ஸ்டேஜ் பக்கம் போனதும் கிடையாது, ஆடினதும் கிடையாது. ஆடிருந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ ஸ்டேஜில் ஆடணும் பார்த்துட்டோம், அடுத்து ரோட்டில் ஆனவரை பார்க்கலாமா? ஸோ இவர் பாருங்கள், இது பேர் டான்ஸா? இந்த பாருங்கள், துணி காய வைக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் லேடிஸ் போடுற ஸ்டெப்லாம் எடுத்து போட்டுட்டு இது வந்து டான்ஸ் சொல்லிட்டுருக்காரு. பார்க்கும்போது ஃபன்னாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து ரொம்பவே வைரல் ஆகி எல்லோரும் கலாகிரமாக ஆகிருக்காங்க. மென்டல் கலடா, நீங்களாம் எங்கெந்திரா வரீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய லூஸுக இருக்குது நம்ம ஊர்லேயே. அப்பப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ஒன்று ரெண்டு வெளியே வந்து போவோம், அப்படி ஒன்று வந்தது தான் இந்த லூஸு. இதை பார்க்கும்போது எனக்கு வைரலாக வெடிச்சு போச்சு. எங்கெந்திரா வந்தீங்க அப்படின்னு கேட்கணுன்னு தான் தோணுச்சு. போடா பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடித்தோம் அந்த வீடியோவை. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கல்யாணம் பொண்ணு எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி விட்டாங்க. ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஒட்டி நிற்க வச்சுருக்காங்க. ஸோ காரில் அந்த கம்பியில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஃப்ராக் மாட்டியிருக்கு. ஸோ ஒரு எலி இழுத்துருக்காங்க, ஃப்ராக் போட்டு பிரிச்சுட்டு வந்துச்சு. நல்ல வேலை மொத்த ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருந்தால் அந்த பொண்ணோட நிலைமை ரோட்டில் என்ன ஆயிருக்கும், அசிங்கமாக போயிருக்கும் குமார். ஆனால் அப்போல்லாம் ஒன்றும் நடக்கலை, மாப்பிள்ள வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எடுக்கிறது பின்னாடியே வர்றாரு. என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்குது பார்த்தியா? அப்போ கூட அந்த கார் டிரைவர் நிறுத்துற மாதிரி தெரியல, கீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டா அந்த இடத்த விட்டு. அந்த மாப்பிள்ளையும் பின்னாடியே போயிட்டு டே அதை குடுறா குத்துட்டு போனா பைத்துக்கிறா அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்காரு. என்னடா நான் ரோட்டில் ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை மாதிரி ஆட்கள்லாம் எங்கே இருக்காங்க? எல்லாம் ஃபாரினர்ஸ் இருக்காங்க, எல்லாம் அங்கே தான் இருக்காங்க, பாருங்கள் எப்படி ஓடுறா பாருங்கள். அதை எடுத்துகிட்டு அந்த பொண்ணு ஐயோ அசிங்கமாக போச்சு மாதிரி நிற்கிது. இதே மாதிரி இன்னொரு கப்பல்ஸும் காமெடி பண்ணிருக்காங்க. இந்த கப்பல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் தான். அதே மாதிரி மாப்பிள்ளை கீழே விழும்போது பொண்ணை பிடிச்சிக்கினே உண்டாரு, டே 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 நீ தாண்டா கீழே விழுற, என்ன ஏன்டா ஏற்றுட்டு போகிற அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பொண்ணு செவனே நின்றுட்டு இருக்கு, மாப்பிள்ள ஸ்டைலாக போஸ்ட் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் பாருங்க சைக்கிடுச்சு. அந்த பொண்ணையும் சேர்த்து கட்டி பூசினே வந்து கையில் போட்டார். அந்த பொண்ணு டேய் நான் மாட்டு செவனேன் மேலே தானே நின்றுருந்தேன், என்ன ஏன்டா கீழே ஈர்த்துட்டு வந்தனா, வீட்டில் ஜோடியாக விழுலாம்ல வா தண்ணி விழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திட்டிகிட்டே மேலே வருது. எதுவும் சொல்கிறது இல்லை. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஃபன் பண்ண முடியும்னா அது இந்த மாதிரி கப்பல்ஸால் தான் பண்ண முடியும். செவன் ஜாலியாக இருந்தது, ரொம்பவே நான் என்ஜாய் பண்ணேன். சிரித்து சிரித்து வயதெல்லாம் வலிச்சு போச்சு. ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்க? ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு நீங்கள் பண்ணுற அளப்பர் இருக்கேன், நார்மலான இடத்துலனாலே நல்லா ஃபோட்டோ கிடைக்கும், இங்கே தான் நிற்கணுமா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாப்பிள்ளையை ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணதால் அடித்து மண்டையெல்லாம் ஃபுல்லாக வந்து மொட்டை அடித்து விட்ருக்காங்க. பாதி பாருங்கள் புருவத்தெல்லாம் அடித்து விட்ருக்காங்க. அந்த ஏரியா மக்கள் வந்து எந்த அளவுக்கு வெறித்தனமாக ஃபன் பண்ண முடியுமோ பண்ணுறாங்க. பொண்ணுங்க வாழ்க்கையில் எடுக்கிற வேஸ்கல், உன்னை பிடிச்சி நீ மொட்டை அடிச்சு நீ பொண்ணே பார்க்காத மாதிரி உங்கள் கெட்ட பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கெட்டப்போ எந்த அளவுக்கு மோசமாக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். புருவ முடி அந்த மண்டை முடி எல்லாத்தையுமே வந்து அடிச்சு விட்டாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சைக்கோ பார்த்து மாதிரி இருக்கிறான். அவனை பார்க்கும்போதே காமெடியாக இருக்கும், நம்மளுக்கு பரிதாபமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் கொண்டு போய்ட்டு போலீஸில் விட்டுருக்காங்க. யாரா நீ, எங்கன்றா வந்திருக்க அப்படின்னு போலீஸே கேட்டு சிரிச்சிருக்குது. அந்தளவுக்கு அவன் ஹேர் ஸ்டைல் கேவலமாக இருக்குது. கொட்டத்தில் அவன் கொட்டியது போல் இருக்கேன் கத்திக்காரன் கபாலம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு.
பாவி புயலோலா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, ரெண்டு கல்யாணம் எக்ஸ்ட்ரா பண்ணதுக்கு இந்த தண்டனையாக அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இவன் பண்ணது தப்பே கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மேரேஜில் போடுற சாப்பாடு தான். சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம் உனக்கு. இதை வேறு நீ ஒய்ஃப் இருக்குமே வேறு ஒரு பொண்ணுக்கு வேறு ஊட்டி விடுறியான்ற மாதிரி தான் இருக்கும். அந்த ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா என்னடா நடக்குது இங்கே, நான் இருக்கும் பக்கத்தில் எனக்கு ஊட்டி விட்றானா எனக்கு ஊட்டி விடாமல் எங்கேருந்தோ வந்து ஒரு பொண்ணுக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதை பார்க்கும்போது அவ்வளோ காமெடியாக இருக்கும். ஐயோ நைட்டு என்ன அடி வாங்க போகிறானோ வீட்டுக்கு போய் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் தைரியம் வேன் தைரியம் உனக்கு, எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ ஃபன் பண்ணுறீங்க. இவனுங்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறன்ற பேரில் காமெடி தான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவனுங்க ஆட்கள்லாம் ஊருக்கு ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்கள், அக்காவை கல்யாணம் பண்ணுற வேண்டியது, அப்புறம் தங்கச்சிக்கு வந்து ஸ்வீட் விட்டு வேண்டியது, என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன மிருகம் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மிருகம் பார்த்திங்கன்னா குடு குடு உடனே அந்த பாக்ஸ் கூட உட்காந்துருச்சு, அவரும் மூட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் ஒன்று உள்ளேருந்து தூக்கிட்டு வெளியே ஓடி போயிடுச்சு. அடநார பயிர் திருட்டு கம்னாடி எங்கடா இடத்துல ஓடுறன்ற மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ ஸ்பீடாக எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. குரு குருன்னு எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுச்சு. ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, அங்கே இருந்தவங்களும் சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து விட்டாங்க. மீனை தூக்கிட்டு ஓடியே போச்சு. அவ்வளோ க்யூட்டாக இருந்தது அந்த மிருகத்தை பார்க்கும்போது. எங்கேருந்து மேன் வந்து நீ உன்னை பிடிச்சி அடைச்சி வச்சாங்க, அதுக்கப்புறம் பயமே இல்லாமல் அந்த இடத்துல ஓடுறானா, நீ பெரிய பைத்தியமாக தான் இருப்ப அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒரு வழியாக அந்த இடத்த விட்டு அது ஓடியே போயிடுச்சு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையானது மீன் தான் கிடச்சிது, அதனால் எஸ்கேப் ஆயிட்டான்பா. ஐ எம் வெயிட்டிங், நெக்ஸ்ட்டு மீன் பிடிச்சிங்கன்னா பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓடிச்சு. நெக்ஸ்ட் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணும் ஒரு ஆளும் வந்து ஜாலியாக இருந்திருக்காங்க. அந்த பொண்ணும் அந்த ஆளும் மாட்டிக்கினாங்க ஒய்ஃப் கிட்ட போட்டு, எங்கள் ஹஸ்பண்டையே தூக்கிட்டு வந்து நீ இருந்து ஜாலியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மிதி மிதி மிதிக்கிறது அந்த ஒய்ஃப். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பேண்ட்டை மாட்டிகிட்டு இருக்கு. அந்த ஒய்ஃப் வந்து பேண்ட்டை மாட்ட உள்ள பிடிச்சி இழுத்து அப்படியே நிற்க வச்சிருக்காங்க. ஜெட்டியோட ஆடா பாவியெல்லாம் அந்த பொண்ணு பாவம் இல்லையா, என் ஹஸ்பண்டோட இருக்க நீ நடி பாவம்னு சொல்லிட்டு வீலர்னு வளர்க்குறாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வெறித்தனமான ஃபன் நடந்திருக்கு. ஜாலியாக இருக்கீங்களோ ஜாலியாக, இனிமேல் எவனும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டி நாலு மீதி மிதிக்குது, அந்த ஒரு பொண்ணையும் மிதிக்குது. மொத்தத்தில் எனக்கு எதுவுமே நல்லது நடக்காதுல்ல அப்படின்னு சத்தியமான நாள் வரைக்கும் நடக்காது ஒய்ஃப் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோழி தான். இதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ண முடியும் இருக்கு. ஸோ வந்துட்டு ஒழுங்காக அடக்காக்கிறது தான் உனக்கு அண்டர்டேக்கர் முட்டை, இந்த மாதிரி நகாட்டுற மாதிரி எப்படி அடக்காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு முட்டையை வந்து அழகாக உள்ளே அமுக்கி வைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலே இன்னொரு கோழி உட்கார வைக்குது. அந்த கோழி அழகாக உட்காந்ததுக்கப்புறம் அந்த கோழியை வந்து தலைமலை அடிக்குது. ஒரு அடக்காக்க தெரியுதா உனக்கு, இத்தனை மாதமாக நீ அடை வேற காக்கிற உனையெல்லாம் செருப்பாலேயே அடிக்கும்னு சொல்லிட்டு அடக்காக்க வைக்குது. வெறித்தனமாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது. ஏன் ஸ்கூலில் மிஸ்ஸு சொல்லித்தந்து கொட்டுற மாதிரியே இருக்கும். என்னங்க பண்ணுறீங்க, கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் முட்டை அடகாக்க அப்படின்ற மாதிரி செம ஜாலியாக வந்து அந்த கோழி வந்து தலையெல்லாம் கொட்டி ஒன்று பண்ண தெரியல ஒழுங்காக, தண்டக்கரம் அது அப்படின்ற மாதிரி தலையில் அடிச்சு போகுது. எதுக்கு உங்கள் வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன், பிடிச்சது என்ன பண்ணுவோம், லைக் பண்ணும், ஷேர் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணும். யூடியூப் சம்பிரதாயத்தை மந்திர நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி மச்சான் சேனல் பண்ண உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், ஃபேமிலி இன்னும் பெருசாகும். வேறு என்ன கண்டெல்லாம் வேணும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். எங்கிட்ட ஏதாவது பேசணும்னு வச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் நான் உங்கள் 2 minutes bro.